Xiaomi nirvanam avangaloda mobile la irukkuriya avanga browser la incognito mode la kuda nama enna paakrom enna search pandrom enna madriyana விஷயத்தை எல்லாம் விரும்பி பார்க்கறோம் அப்படிங்கற டேட்டாவை திருடுறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அதுக்கு Xiaomi நிறுவனம் அந்த மாதிரிலாம் நாங்க திருடல இன்காக்னிட்டோ மோட்ல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படிங்கற எந்த டேட்டாவையும் சேவ் பண்ணல அப்படினு சொல்லி ஆபீஷியலா ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருந்தாங்க ஆனா செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் இல்ல நீங்க டேட்டாவை திருடுறீங்க அப்படினு சொல்லி அடிச்சு சொன்னாங்க இப்போ அவங்களே ஒத்துக்கிட்ட ஆதாரம் கிடைச்சிருக்குது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் எதுக்காக இந்த மொபைல் நிறுவனங்கள் நம்மளுடைய யூசர் டேட்டா எல்லாமே திருடுறாங்க இந்த டேட்டாவை பயன்படுத்தி எப்படி அவங்க கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்டான வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அது தொடர்பான ஒரு வீடியோவும் பதிவு பண்ண முயற்சி பண்றேன் நம்ம ஏற்கனவே Xiaomi நிறுவனம் எப்படி டேட்டா திருடுறாங்க அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த வீடியோல செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் இன்காக்னிட்டோ மோட்லையும் நீங்க டேட்டா திருடுறீங்க அப்படின்னு நிறைய ஆதாரம் காமிச்சிருந்தாங்க அதுக்கு Xiaomi நிறுவனம் பதில் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம் இப்போ அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி சில ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்குது அது என்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் இந்த மாதிரி டேட்டா திருட்டு அம்பலமான உடனே அதுக்கு வேக வேகமா அவங்க ப்ரௌசருக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க நம்ம வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாள் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க எம்ஐ ப்ரௌசருக்கு வெர்ஷன் 12.1.4 அப்படிங்கிற இந்த அப்டேட் கொடுக்குறாங்க மின்ட் ப்ரௌசருக்கு வெர்ஷன் 3.4.3 அப்படிங்கிற இந்த அப்டேட் கொடுக்குறாங்க இந்த அப்டேட்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா பார்க்கணும் பிளே ஸ்டோர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுல இருந்தே கன்ஃபார்மா இவங்க இன்காக்னிட்டோ மோட்ல டேட்டா திருடி இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால உறுதிப்படுத்த முடியும் எம்ஐ ப்ரௌசருடைய ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன் அப்புறம் மின்ட் ப்ரௌசருடைய ஸ்கிரீன் ரெக்கார்டே கொடுத்துருக்கிறேன் இப்போ வரைக்கும் அந்த டீடைல்ஸ் இருக்குது மின்ட் ப்ரௌசர்ல பிரைவேசி ப்ரொடக்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட் அப்டேட் ப்ரொவைட் அன் ஆப்ஷன் இன் இன்காக்னிட்டோ மோட் டு சுவிச் ஆன் பர் ஆஃப் அக்ரிகேட்டட் டேட்டா கலெக்ஷன் இன்காக்னிட்டோ மோட்ல உங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அஃபீஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல இருந்தே தெரியுது இது வரைக்கும் அவங்க இன்காக்னிட்டோ மோட்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் எம்ஐ ப்ரௌசருக்கு நேற்று ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க வெர்ஷன் 12.1.5 அந்த வெர்ஷன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு என்ஹான்ஸ் யுவர் பிரைவேசி ப்ரொடக்ஷன் யூ கேன் சூஸ் வெதர் டு ஷேர் aggregated data in incognito mode starting from the previous version அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ல இருந்து நீங்க incognito modeல உங்களுடைய டேட்டாவை ஷேர் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நேத்து வந்த வெர்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது வெர்ஷன் 12.1.4க்கு முன்னாடி வரைக்குமே இன்காக்னிட்டோ மோட்ல நாங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கறத அபிஷியலா இவங்க இதன் மூலமா ஒத்துக்கிட்டாங்க ஆனா இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ப்ரௌசர்ல நானும் தேடி தேடி பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்த மாதிரியே தெரியல ஏற்கனவே இருந்த அந்த ஆத்தரைசேஷனை ஆஃப் பண்ணா ப்ரௌசர் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தாலுமே அதுவும் ஒர்க் ஆகல அதையும் இங்க செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்டேட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் Xiaomi-உடைய அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே மெனுவில் போங்க அதில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஆத்தரைசேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷனில் அதை ஆஃப் பண்ணி பார்ப்போம் அதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன கேட்டதோ அதே மாதிரி தான் ரிவோக் ஆத்தரைசேஷன் அப்படின்னு கேட்குது நீங்கள் டேட்டா கொடுக்க சம்மதம் இல்லை அப்படின்னா ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது ஸோ ரிவோக் கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிடுச்சு இதில் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ ஒருவேளை நார்மல் மோடில் டேட்டா கொடுக்க சம்மதம் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது ஒருவேளை இன்காக்னிட்டோ மோடில் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம் இன்காக்னிட்டோ மோட் எனேபிள் பண்ணிட்டேன் ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் ஆத்தரைசேஷனை இன்காக்னிட்டோ மோடில் டிசேபிள் பண்ண முடியுதான்னு ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போய்க்கோங்க ஸோ இப்போ ஆத்தரைசேஷனை டிசேபிள் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆஃப் பண்ணிட்டோம் இப்போயும் அதே மாதிரி தான் வருது நம்ம ரிவோக் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் ப்ரௌசரை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுது ரிவோக் கொடுத்தா ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது அப்டேட் பண்ணியிருக்கனா இல்லையா அப்படிங்கிற ப்ரௌசர் வெர்ஷனும் செக் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா செட்டிங்ஸில் போங்க செட்டிங்ஸில் போயிட்டு கீழே போனோம் அப்படின்னா வெர்ஷன் இன்ஃபோ காமிக்கும் வெர்ஷன் 12.1.5 அந்த ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் அவங்க இன்காக்னிட்டோ மோடில் டேட்டாவை கலெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இது வந்து யூசரை ஏமாத்துறதுக்காக ஒரு அப்டேட் கொடுத்த மாதிரி தான் தெரியுது ஸோ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் பிளே ஸ்டோரில் அப்டேட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் அவசர அவசரமாக அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பிளே ஸ்டோரில் அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இப்போவுமே அந்த ப்ரௌசரில் ஆத்தரைசேஷனை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரௌசர் ஒர்க் ஆகலை இதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எப்படி மொபைலை யூஸ் பண்ணுறோம் எப்படி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம் ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறோம் அது போக பக்ஸ் அண்ட் கிராஷஸ் இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே
தொடர்ந்து கலெக்ட் பண்ண தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவை கூட கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் அதெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்காக்னிட்டோ மோடில் டேட்டாவை கலெக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் வேக வேகமாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாமல் எதுக்கு வெர்ஷன் நம்பரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அப்டேட் கொண்டு வந்தோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவங்களோட யூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இதே மாதிரி ஷாமி நிறுவனம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் நம்பர் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் பற்றி உடனே உடனே தெரிஞ்சுக்க டெக் படிசா எல்லா சோஷியல் மீடியாவிலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.